Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கர்ப்பகாலத்தோட 8வது மாதத்துல உடலுறவுல ஈடுபடலாமா கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்குங்க. கர்ப்பிணிகளுக்கு ஃபர்ஸ்ட் 3 மந்த் வந்து எப்படி பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்றாங்களோ அதே மாதிரி லாஸ்ட் 3 மந்த்தும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நிறைய பேரு. ஸோ அந்த மாதிரி இருக்கலாமா கூடாதா, எது சேஃப் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து பிரெக்னன்சி வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து வீடியோக்களை வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. கர்ப்பத்தோட 8வது மாதத்துல உடலுறவுல ஈடுபடலாமா கூடாதா, இது பாதுகாப்பானதா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டாலே தேவையில்லாத மன அழுத்தமும் சோர்வும் வந்து ஏற்படுதுங்க. ஸோ கருவுற்ற 3 மாதங்களும் கடைசி 3 மாதங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா நீங்க இருக்க வேண்டிய நாட்கள். ஸோ கண்டிப்பா வந்து இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. கருவுற்ற 8வது மாதத்துல பாத்தீங்கன்னா உடலுறவுல ஈடுபட்ட வயிற்றுல இருக்கும் குழந்தைக்கு ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறது வந்து கர்ப்பகால பெண்கள் எல்லாருமே வந்து நம்புற விஷயம். ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க குழந்தை உங்க கர்ப்பையில தான் இருக்கும். சில இயற்கையான தடைகள் உங்க குழந்தைய வந்து பாதுகாப்பா வந்து வச்சுக்கும். சோ 8வது மாதத்துல இன்டர் கோர்ஸ்ல இருக்கிறதுல நீங்க பயப்பட தேவையே வந்து இல்லை. கர்ப்பகாலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மனநிலையில் இருக்கீங்களோ அதோட தாக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தையை வந்து பாதிக்கும், அதாவது குழந்தையோட வளர்ச்சியை வந்து அதிகமாக பாதிக்கும். ஸோ கர்ப்பமாக இருக்கும்போது இன்டர் கோர்ஸில் இருந்தால் உணர்ச்சி ரீதியாக நீங்கள் ஆரோக்கியமாக வந்து இருக்கலாம். இதனால மகிழ்ச்சி மிக்க கர்ப்பகாலத்தையும் வந்து நீங்கள் அனுபவிக்க முடியும். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கர்ப்பப்பையில் உள்ள குழந்தைக்கு எந்தவித பாதிப்பையும் வந்து ஏற்படுத்தாது. குழந்தைய பார்த்தீங்கன்னா கர்ப்பவாய், அது மட்டும் இல்லாமல் பனிக்குடப்பை மற்றும் கர்ப்பப்பையில் உள்ள திடமான தசைகள் வந்து அடைத்து இருக்கிறதுனால குழந்தைய வந்து சேஃபா வந்து வச்சுக்கும், குழந்தைக்கு எந்தவித பாதிப்பும் வந்து ஏற்படுத்தாது. இன்டர் கோர்ஸ்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க வயிறு அழுத்தம் கொடுக்காத மாதிரி பாத்துக்கோங்க. இப்படி சேஃபா நீங்க இன்டர் கோர்ஸ்ல இருந்தாலே உங்க குழந்தைக்கு பாதுகாப்பா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எந்தவித பயமும் இல்லாம சேஃபா வந்து நீங்க இன்டர் கோர்ஸ்ல வந்து இருக்கலாம். 8வது மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 9வது மாதத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து இன்டர் கோர்ஸ்ல நீங்க இருக்கும்போது கண்டிப்பா வந்து நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா 9வது மாதத்துல நீங்க இன்டர் கோர்ஸ்ல தொடர்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா கர்ப்பவாய் ஈஸியா திறக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கர்ப்பிணிகள் 9வது மாதத்துல கண்டிப்பா வந்து இன்டர் கோர்ஸ்ல வந்து இருங்க, நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.